எல்லாருக்கும் காலை வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? சின்னதாக ஒரு மன வருத்தம் தான். இப்போ தான் அந்த வீடியோலாம் பார்த்தேன், புர்கா போட்டுட்டு வரக்கூடாது. ஏ மானங்கட்டவனே, காலேஜுக்கு எதுக்குடா வராங்க? படிப்பு சொல்லி கொடுக்க மட்டும் வரவைங்க, சரியா? பொண்ணுங்க கோமணம் கட்டுன்னு வருதா இல்லை என்ன மாட்டினு வருதுன்னு கேட்கறதுக்கு அவனுக்கு காலேஜ் வச்சுருக்குறாங்க. ஏற்கனவே 5 வயசு பிள்ளைங்கள்லேருந்து 6 வயசு பிள்ளைங்கள்லேருந்து பொம்பளை பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கே இங்கே மனசு பதறுது. வாத்தியார்ன்ற பேரில் கபோதி நாயிங்க, ஒரு சில ஆம்பளை கபோதி நாயிங்க, வாத்தியார் கபோதி நாயிங்க பொம்பளை பிள்ளைங்களை அப்யூஸ் பண்ணிக்கிட்டு அதுங்களை வர விடாத அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாக்கி எதையுமே செய்ய விடாத அளவுக்கு பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கிற நேரத்தில் ஒரு பொண்ணு முழுசாக அவள் உடம்பை மறைச்சிட்டு வர்றதுனால உனக்கு என்னடா பிரச்சனை? ஒன்று அவள் காட்டலன்னு பிரச்சனையா, இல்லை அவள் முழுசாக மூடின்னு இருக்கிறனால அதெல்லாம் பார்க்க முடியலன்னு பிரச்சனையா? அடே மானங்கட்டவனை, ஒன்று ஒன்று டிக்டாக்லேயே வந்து அறகுறையாக ஆடுது, அதை கேட்டாக்கா ஏன் இஷ்டம்னு சொல்லிட்டு ஆடுது, அதெல்லாம் கண்ணு தெரில உனக்கு? ஒரு பொண்ணு நல்லபடியாக முழுசாக உடம்பை மறைச்சின்னு வர்றது உனக்கு பிரச்சனையாக இருக்குதா? டேய் மானங்கட்டவனை, முதல்ல உன் வீட்டை போய் பாடுறா, முதல்ல இந்த வார்த்தையை சொன்னவன் வந்து பேட்டி கொடுக்க சொல்லு. அவன் மூஞ்சி மேலே காத்துப்பிடுவேன் நான், நல்லா அப்படியே அசிங்க அசிங்கமாக கேட்பேன் நான். ஒரு பொண்ணு வருதா இல்லை ஒரு பையன் வரானா காலேஜுக்கு, அவங்க படிப்பு எப்படி இருக்குதுன்னு பாருங்கடா. அவங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கறதுக்கு ரெடியாக அவங்க, அவங்களுக்கு சாயம் பூசுறதுக்கு வராதிங்கன்னா முதல்ல உங்கள் மூஞ்சிங்களை போய் பாருடா, உன் முதுவை போய் பாடுறா. வந்துட்டான் சொல்கிறதுக்கு நீ இதை போடா. இப்போ நாளைக்குன்னா என்ன சொல்வீங்க? தமிழர்கள்லாம் வந்து ஆதி காலத்தில் வந்து மேலே மார்பகங்கள் காமிச்சிட்டு தான் வந்தாங்க, அதை சட்டை போடல, அதேமாதிரி நீங்கள் வாங்கன்னு சொல்வீங்களா? இன்னும் போக போக உங்களுக்கு எல்லாம் அதே தான் வேலை வரும் போல இருக்குதே. ஏண்டா உங்களுக்கு 1000 இல்லை லட்சக்கணக்கில் இல்லை கோடிக்கணக்கு பேர் ஓட்டை போட்டு உங்களை கொண்டாந்து உட்கார வச்சா உங்கள் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் நீங்கள் பண்ணி இருப்பீங்க, நாங்கள் கேட்டு நிற்கணுமா? நாங்கள் ஓட்டு போட்டுதான் மயிரை பிடுங்கிறதுக்கு மேலே ஏறி உட்காறீங்க, அப்புறம் தான் மயத்துக்கிட்ட வந்து சட்டத்தை உங்கள் இஷ்டத்துக்கு மாற்றினு இருக்கிறீங்க. 1 கோடி பேர் போட்ட ஓட்டில் எல்லாரையும் கேளு, நான் இந்த மாதிரி சொல்ல போகிறேன் ரைட்டா, சொல்ல வேணாவான்னு கேள்ற. உன் இஷ்டத்துக்கு சொல்கிறதுக்கு உங்கள் அப்பா அம்மா விட்டு சொத்தா? நீ உங்கள் அப்பனும் ஆத்தளம் போட்டு ஓட்டு போட்டால் மேலே ஏறி உட்காந்துருக்கிறீங்க. நாங்கள்லாம் போட்ட ஓட்டில் தான் உட்காந்துருக்கிறீங்க. நான் முடிஞ்சா பாடம் நடத்து, முடிஞ்சா ஸ்கூல் காலேஜுக்கு வரவை. என்ன இதை விட்டுட்டு அதை மாட்டாத, இதை மாட்டாத, நீ அதை போட்டிருக்கியா இதை போட்டிருக்கியான்னு கேட்காதடா. மானங்கட்ட நல்லா என் வாயில் வேற மாதிரி வரேன்டா. வேறு 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 வேலை நடந்துன்னு இருக்குது, சின்ன சின்ன பிள்ளைங்கள அசிங்கம் பண்ணி நாசம் பண்ணி கெடுத்து குட்டிச்சவராக்கி அதுங்களை வாழ விடாத அளவுக்கு பண்ணுறானுங்க வாத்தியாருங்க. அதை கேட்க துப்பு இல்லடே. இந்த ஒய்ஜி மகேந்திர ஸ்கூல் என்னடா ஆச்சு? அதை கேள்றா, அதெல்லாம் விட்டானுங்க. புர்கா போட்டுன்னு வரக்கூடாது போடா. அப்போ